வாசந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் 108 வைணவ திவ்ய திருத்தலங்களில் ஒன்றானதும் சமீபத்தில் உலக வரலாற்றில் இடம் பிடித்த திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவில் தரிசனத்தில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற தீர்த்தவாரி திருவிழா காட்சிகளை தரிசித்து ஆலய மகிமைகளை அறிந்து கொள்வோம். ஸ்ரீரங்கநாதா கோவிந்தா, உன்னை சரண் புகுந்தோர்க்கு என்ன. இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுகின்ற ஆராட்டு திருவிழா மிகவும் சிறப்பானதாகும். ஆராட்டு திருவிழாவிற்கு அணிவகுப்பு நடைபெறும் காட்சிகள் இவை. இந்த ஊர்வலத்தின் முன்னால் மன்னர் வந்து கொண்டிருக்கும் காட்சிகள் இவை. இருவிழி நீர் தெளித்து காத்திருந்தேனே, ஏகாந்த கோலத்தில் கோவிந்தா ஆனந்தம் ஆனந்தம் கோவிந்தா. கொடுத்தருடும் பொற்பாதம் மறந்தேனே, ஆணி பொன்னூஞ்சலிலே திருக்கல்யாணம் கண்டேனே. கோடிவரம் கொடுத்தருடும் பொற்பாதம் மறந்தேனே, ஆணி பொன்னூஞ்சலிலே திருக்கல்யாணம் கண்டேனே. வைகுண்ட மாதவா ரகசியம் சொல்லவா, பாக்கடல் போலவே என் மனம் உறங்கவா. ஸ்ரீரங்கநாதனே பள்ளி கொள்ளும் ஓடிவா, வருவாயோ நாராயணா வந்தா மகிழ்வேனே நாராயணா. வருவாயோ நாராயணா வந்தா மகிழ்வேனே நாராயணா. அபிஷேகம் ஆலயத்தில் கண்டேனே, பள்ளி கொண்ட பேரழகில் பாக்கியங்கள் பெற்றேனே. அலங்காரம் அபிஷேகம் ஆலயத்தில் கண்டேனே, பள்ளி கொண்ட தரிசனம். இத்திருக்கோவிலின் வரலாற்றை அறிந்து கொள்வோம். வில்வமங்கலத்து சுவாமியார் என்பவர்
நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார். பூஜையை பகவான் சிறு பாலகனாக வடிவமேற்று வந்து பல தொந்தரவு கொடுத்து வந்தார். சாமியாரின் சகிப்புத்தன்மையை பரிசோதிக்க இவ்வாறு செய்யப்பட்டதாம். ஒரு முறை வில்வமங்கலத்து சுவாமியார் அந்த பாலகனை பிடித்து தள்ளி இருக்கின்றார். கோபம் அடைந்த கண்ணன் சுவாமியாரின் பொறுமை இல்லாததை கண்டு, இனி நீர் என்னை காண வேண்டுமாகில் அனந்தன் காற்றுக்குத்தான் வரவேண்டும் என கூறி மறைந்து விட்டார். நாட்கள் கடந்தது. அனந்தன் காட்டை தேடி சாமிகள் அலைந்தார். சற்று இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது பக்கத்து குடிசையில், இனி என் பேச்சு கேட்கவில்லை என்றால் உன்னை அடித்து உதைத்து அனந்தன் காட்டிற்கு அனுப்பிவிடுவேன் என்ற வாசகம் கேட்டது. உடனே அந்த குடிசையில் சென்று சமாதானம் செய்து வைத்தார் சுவாமியார். அனந்தன்காடு எங்கே இருக்கிறது என்று கேட்க அங்குள்ள வாலிபர் அனந்தன் காட்டை காண்பித்திருக்கின்றார். அனந்தன் காட்டை அடைந்திருக்கின்றார் சுவாமி. அங்கு பகவான் ஒரு இலுப்பை மரத்தின் அடியில் பூமாதேவி மற்றும் லட்சுமி தேவியுடன் அனந்தன் என்னும் பாம்பு மீது பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பதை வில்வமங்கலத்து சுவாமியார் கண்டார். பகவான் தனக்கு பசி எடுப்பதாக கூறியவுடன் காட்டில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையை வைத்துக் கொடுத்தார். பின்னர் திருவிதாங்கூர் மன்னர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மன்னர் எட்டு மடங்களில் உள்ள பிராமண பூஜாரிகளை அழைத்து கொண்டு அனந்தன் காட்டிற்கு வந்தார். அங்கே சுவாமியை காணவில்லை. என்றாலும் மன்னர் அந்த இடத்தில் கோவில் கட்டி பத்மநாபா சுவாமி என்ற திருநாமத்துடன் வழிபட்டார். பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர். ஆரம்பத்தில் இலுப்பை மரத்தில் செய்யப்பட்ட மூல விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அது தீப்பிடித்தது என்றும் பின்னர் கடுசக்கரை யோகம் எனும் 12,000 சாலக்கிராம கற்களை கொண்டு புதிய சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அனந்தன் மீது பள்ளி கொள்ளும் அனந்த பத்மநாபா சுவாமி உடல் தங்க தகட்டால் ஜொலிக்கும் மடகு காண கண்கோடி வேண்டும் எனலாம். வேண்டும் திருமலையில் ஏறி வந்த தருணம் தரிசனம்.
பங்குனி திருவிழாவும் ஐப்பசியில் நடைபெறும் பிரம்மோற்சவமும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 41 நாட்கள் நடக்கும் முறை ஜபத்தின் போது லட்ச தீப வழிபாடும் நடைபெறுகிறது. சுவாமி உற்சவ மூர்த்திக்கு ஆறாட்டு நடைபெறுகின்ற அற்புத தரிசனம். பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று. இத்தல பெருமாள் 12,000 சால கிராம கற்களால் ஆனதாம். திருமலையில் ஏறி வந்த தருணம் தரிசனம் ஹரிலட்சுமி. தீர்த்தம் மத்யம் பத்ம வராக தீர்த்தங்கள். ஆலயத்தின் பழமை 1000-2000 வருடங்கள் எனலாம். நம்மாழ்வரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில். பெருமானே உன் நாமம் ஆனந்தம் பண்பாடும் என் நெஞ்சம் என்னாடும். மாறே மாறே பெருமாளே ஆமணி வண்ண திருமாளே பெருமாளின் திருமேனி 18 அடி நீளம் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும்
அதிகாலை நடை திறக்கப்பட்டு 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்து பொன்னில் கலசம் நின்னும் நிலையம் வளரும் கோவிந்தா கண்ணில் கருணை நின்னும் உதயம் நீதான் கோவிந்தா 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 ஸ்ரீரமணா கோபாலா கோபாலா ஸ்ரீரமணா ஆதி அந்த நாயகா வேதம் நின்ற மாதவா ஆதி அந்த நாயகா வேதம் நின்ற மாதவா பாட செய்யும் வியந்தனே கோவிந்தனே கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரமணா மூலவர் ஹேமகூட விமானத்தின் கீழ் வீட்டிருக்கின்றார். கோவிலின் தென்புறம் பிரகாரத்து யோக நரசிம்ஹரும் சன்னதிக்கு முன்னால் ஆஞ்சநேயரும் கிருஷ்ண பகவானும் காட்சி தருகின்றனர். இங்கு ஆஞ்சநேயருக்கு சார்த்தப்படும் வெண்ணெய் எவ்வளவு நாளானாலும் எந்த வெயில் காலத்திலும் உருகுவதும் இல்லை, கெட்டு போவதும் இல்லை. திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை வேண்டுகின்றார்கள். தினமுனை நாடும் அடியரை புனிதர் ஆக்கும் கோவிந்தா சிரசணிந்த மாலையில் பரவுகின்ற பேரெழில் சிரசணிந்த மாலையில் பரவுகின்ற பேரெழில் சேவை உள்ள மேற்கரே கோவிந்தனே கோவிந்தா கோவிந்தா ஸ்ரீரமணா கோபாலா கோபாலா ஆலய தரிசனத்தில் வசந்தி டிவி நேயர்கள் அனைவரையும் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாபா சுவாமி திருக்கோவில் ஆராட்டுத் திருவிழா தரிசனத்திற்கு அழைத்து வந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். வீட்டில் இருந்தபடியே இந்நிகழ்ச்சியை தரிசிக்கும் உங்களுக்கும் ஸ்ரீ பத்மநாபா சுவாமி பேரருள். நிச்சயம்